வணக்கம் நண்பா. பள்ளி கல்வித்துறை செய்திகள். நடுநிலை பள்ளிகளில் கணினி ஆசிரியர்களை நியமிக்க கோரிக்கை. நடுநிலை பள்ளிகளில் கணினி உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் ஈரோடு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் சனிக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்துக்கு கோவை மாவட்ட செயலாளர் பி மணிகண்டன் தலைமை வகித்தார். முன்னாள் மாநில தலைவர் ஆனந்த கணேஷ், மாநில பொருளாளர் கே தங்கவேலு, இணைச் செயலாளர் ஹசீனா பானு ஆகியோர் பேசினர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கியதைப் போன்று நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து நடுநிலை பள்ளிகளிலும் அலுவலக பணியாளர், கணினி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர் ஆகிய பணியிடங்களை உருவாக்கி பணியாளர்களை நியமிக்க வேண்டும். காலை பணியிடங்கள் மற்றும் கூடுதல் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அனைத்து நடுநிலை பள்ளிகளிலும் மாணவர்களின் கற்கும் திறனை அதிகரிக்க கணிதம், அறிவியல், ஆங்கில ஆசிரியர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும். கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் மாவட்ட தலைவராக பி எஸ் வீரா கார்த்திக், செயலாளராக எஸ் நளினி, பொருளாளராக ஆர் சிவராமன், மாநில செயற்குழு உறுப்பினராக அருள், மாவட்ட துணைத் தலைவர்களாக என் பி தனகுமார், சாகிதா, இணைச் செயலாளர்களாக எம் பாலகிருஷ்ணன், கே இந்துமதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர்களாக எஸ் பூபதி, எஸ் சதீஷ்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ப்பன் நண்பா, நன்றி, வணக்கம்.